விலைவாசி பற்றி செஞ்சி மஸ்தானுக்கு திடுதுப்புன்னு அக்கறை வந்து பேசுகிறார். கள்ளச்சாராயத்தை பற்றி அவர் பேசினார்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் விலைவாசி பற்றி அவர் திடுதுப்புன்னு பேசியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ரேஷன் கடைகளில் தக்காளி விற்பனையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. வாங்குறதுலையும் கொடுக்கறதுலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நேரடி ரிப்போர்ட். காலை 7 மணிக்கே டாஸ்மாக தொடங்க அப்படின்னு குடிமகன்கள்லாம் சேர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்களாம் அமைச்சர் முத்துசாமிகிட்ட. அரசின் புதிய முடிவு என்ன? கரூரின் கதாநாயகன், கோயம்புத்தூர் மக்களோட செல்லப்பிள்ளை, இப்படி ஏகப்பட்ட பேருக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, நம்ம அவர் அமைச்சர் தாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர் காவேரி மருத்துவமனையில் ஹாயாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருங்கிறதுலாம் வேறு விஷயம். சரி, அவருடைய பணிகளெல்லாம் சிறப்பாக கவனிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தான் அமைச்சர் முத்துசாமி, மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையினுடைய அமைச்சர். அமுதா ஐஏஎஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பற்ற நல்ல சமூக தொண்டரோடு இணைந்து அவர் பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே ஒரு சமூக அக்கறை இருக்கிறதா சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே சொல்கிறாங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட இடத்துல செய்தியாளர்கள் வச்ச முதல் கேள்வியே, எல்லா டாஸ்மாக்களையும் 10 ரூபா கூட வைக்கிறாங்களாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாங்க. அது உண்மையான விஷயமும் கூட. அப்படி இருக்கும்போது அந்த கேள்விக்கு சரிவர பதில் சொல்லாமல் செய்தியாளர்களையே கடிந்து கொண்ட செந்தில் பாலாஜிக்கு சமூக ஊடகங்கள் செம்ம டோஸ் விட்டதை யாருமே மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அடுத்தடுத்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி காவேரி மருத்துவமனையில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. விசாரணை தாமதமாயிட்ருக்கு. வில்லங்கமான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது மக்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. அதில் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விடயமும் உள்ளுக்குள்ளே வந்து சொருகிருக்கு. இந்த டாஸ்மாக் நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டாஸ்மாக் நிர்வாகத்தில் புதிதாக அமைச்சர் போஸ்டிங் எடுத்திருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமியோட சேர்ந்து ஒரு 3 டீமும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இந்த 3 பேர் யாருன்னா, உள்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ், மேலாண் இயக்குனர் விஷாகன், தொழிற்சங்க நிர்வாகிகள், இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு சின்ன மீட்டிங் போட்டு கலந்துரையாடல் நிகழ்த்தி டாஸ்மாகில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக தீர்த்து வைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அமைச்சர் முத்துசாமி. ரொம்ப கெட்டிக்காரரான ஒரு அமைச்சர் தான். தொடர்ந்து இவர் வந்ததுலேருந்தே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக ஆய்வு பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். குறிப்பாக மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். அந்த வகையில் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று இந்த 10 ரூபாய் பஞ்சாயத்து. அப்படி யாராவது கூட வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு, சஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி செக் வச்சுட்டார். இதனுடைய அடுத்த கட்டமாக டாஸ்மாகில் 8 பிரச்சனைகள் இருக்கிறதா நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, 1, ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு; 2, பணிக்கான பாதுகாப்பு. ஏன் அப்படின்னா, டாஸ்மாகில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பாதுகாப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்குது. கடை வாடகை பஞ்சாயத்தும் ஊழியர்களோட சேர்த்து அந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மின் கட்டணம், டாஸ்மாக்கான மின் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள், இறக்குமதிக்கான கூலி, உடைந்த பாட்டிலுக்கான செலவு, ஆய்வுக்கான அதிகாரிகள் செலவு, ஆளுங்கட்சியினரே அட்டகாசம் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ₹1, இது எல்லாமே சேர்ந்து டாஸ்மாக்கை முடங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் களமிறங்கினார். இப்போ அந்த வேலையை அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய துணையோட சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதில் ஒன்று, மக்களிடத்துலேருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்கு டாஸ்மாகை திறந்து வைங்க அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களாம். யார்? இந்த கிளத்து வேலைக்கு போகிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, அவங்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களாம். அவங்கெல்லாம் வந்து உடல் வலி சார்ந்த வேலைகள் செய்கிறாங்க, அதனால் அவங்களையும் நான் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்கார். கொஞ்சமாவது மண்டையில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, அவன் கட்டட வேலைக்கு போய் குடிச்சிட்டு போய் வேலை பார்த்தான்னா அந்த கட்டட வேலை ஒழுங்காக செய்ய முடியுமா? அவனுக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னா உடம்பு வலி முடித்ததுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 12 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அவனுக்குன்னு சொல்லிட்டு டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கீங்க. அவன் வந்து அதில் வந்து குடிக்கிறதுக்கான ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா கருத்துரிமை
மக்களுக்கான தேவையான உரிமை அவன் தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய லாஜிக் எல்லாமே கரெக்ட். பட் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போது உங்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் வருது அப்படின்னா மக்களும் தான் ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சியே வேண்டான ஒரு நாலஞ்சு பேர் கருத்து சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லிடுவீங்களா? மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட உங்களால் முடியுமா? செய்ய முடியுமா? முடியாதில்ல. அப்போ அது தவறான விஷயம் தானே. அதே மாதிரி காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே கடையை திறந்து வைங்கன்னு குடிமகன்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்ல விஷயம், அதை எப்படிங்க நீங்கள் ஒரு பொது வழியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அதை எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ மனசுக்குள்ள ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதுனால தானே அதை வந்து செய்தியாளர்கள் மத்தியில் சொல்கிறீங்க. அப்போ காலையில் 7 மணிக்கு கடை திறந்தா அவன் குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்தான்னா அவன் குடிச்சிட்டு எங்கே போவான்? வேலைக்கு போவான். வேலைக்கு போகிற இடத்துல ஒரு குடிகாரனை எப்படி வேலைக்கு நிப்பாட்டி வைப்பாங்க? அந்த வேலை எப்படி உருப்படும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அமைச்சர் மத்தியில் இருக்கும்போது எதை பொது வெளியில் வெளியிடணும், எதை பொது வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. ஜெயலலிதா பீரியடில் அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஏன் அவங்க வாயை திறக்க விட மாட்டாங்க, ஒன்மேன் ஆர்மியாக இருந்தாங்க அப்படின்னா, ஜெயலலிதாவினுடைய பீரியடில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் முட்டாளாக நினச்சாங்க. அதனுடைய காரணமாக தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு தேதியில் இருந்த அமைச்சர்கள் யாரையுமே பேசவில்லை. அமைச்சர்கள் எப்போ பேச ஆரம்பித்தாங்கன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மக்களுக்கு தெரிஞ்சது, ஆகா இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னனே வார்த்தை அது உண்மைதான் போல அப்படிங்கிறத மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டு சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதையே ரசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது பழக ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசவே தொடங்கினாங்க. அதெல்லாம் அதே மாதிரி. ஆனால் டிஎம்கேக்கு அந்த மாதிரியான பாரம்பரியம் கிடையாது. அவங்க ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு உள்ள ஏகப்பட்ட நல்ல காரியங்கள் இருக்கும், ஃப்யூச்சர் பிளான் இருக்கும். அப்படி தான் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க. ஆனால் முத்துசாமி அவர்களுடைய இந்த பொதுவெளியில் காலையில் 7 to 9 குடிமகன்கள் திறந்து வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு அது நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமானு கேட்டால் அது ஒரு பெரிய அட்ராசிட்டியான ஒரு விஷயம். இது வன்மையாக பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வந்து அந்த மாதிரியான முடிவை அரசு எடுக்குது அப்படின்னா அது வன்மையாக அது இந்த சொசைட்டிக்கு ஆபத்தான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னா அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்களே அவங்க தான் அந்த தினக்கூலியாக போய் அந்த கணவன்மார்கள் போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த பக்கம் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, அதே 1000 ரூபாயை நீங்கள் காலையில் 7 to 9 வந்து திறந்து வச்சு அந்த குடும்பத்துக்கான வருமானத்தையே டோட்டலாக வந்து எடுத்துடுறீங்களே, அப்போது அவனுடைய ஆயுட்காலத்தையே குறைச்சிட்றீங்களே. அவனுக்கு 60 வயது இருக்குது அப்படின்னா அது 30 குறைச்சிட்றீங்களே. இதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, அமைச்சர் முத்துசாமி இது அரசினுடைய கொள்கை முடிவதில் நம்ம தலையிட முடியாது. அதுக்கப்புறம் டெட்ராபாக் அப்படிங்கிற அந்த சரக்கு, அதாவது குவார்ட்டர் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து 90 அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லையும் விற்கிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கட்டிங்க்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு காசு வச்சு அதை வந்து டெட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பாட்டில்னால உடையுது அப்படிங்கிறதுனால டெட்ராபேக்குன்னு சொல்லிட்டு ஆந்திரா தெலுங்கானாலலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போது அளவாக குடிக்கக்கூடியவனுக்கு வாய்ப்பாக இருக்குது அந்த டெட்ரா பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைச்சர் முன் வச்சுருக்கார். இதை சொல்லும் போது கூட இருக்கக்கூடிய அமுதா ஐஏஎஸ்னுடைய முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சொசைட்டிக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் நல்லாவே தெரியுது. ஆனால் அதை தாண்டி அந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறதே ஒரு சிரிப்பலையாக தான் இருந்ததையும் உங்களால் பார்க்க முடியும். வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஒரு 70 ரூபா ஒரு குவார்டர் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியல. இப்போ 150 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபாய்க்கு வந்து ஒரு குவார்டர் விற்கிறாங்கன்னா அதுக்கான ரசீது அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குடிமகள்கள் தொடர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு பில்லு கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் பில்லு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை வச்சுருக்காங்க. அதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரசீது கொடுப்பதற்கான ஏற்பாடையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் தமிழர் கட்சியினுடைய ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, கல் இறக்குமதி பண்ணி கொடுங்க, தென்னை மரத்துலேருந்து கல் எடுங்க, பனை மரத்துலேருந்து கல் எடுங்க, கல் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்பக்கும் பலமானது அப்படிங்கிறத தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வெகுகால கோரிக்கையையும் இங்கு குடிமகன்கள் வைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ டாஸ்மாக் நிர்வாகத்தில் கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற கேள்வியும் எழுப்புகிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ
கவர்மெண்ட் முத்துசாமி அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் இது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி 294 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் நிர்வாகத்தை கணினி மயமாக்குறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த கணினி மயமாக்குனாங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே அந்தளவுக்கு படித்தவங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியது இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியுமாங்கிற க்வெஸ்டின் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கே வந்து காகிதம் இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒன்று தாக்கல் பண்ணி அதை கம்ப்யூட்டர் வைஸாக வந்து மாற்றுனது தான் சட்டப்பேரவையில் நடந்தது. அதே மாதிரி ஏன் டாஸ்மாகில் செய்ய முடியாது? படிக்காத அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் படிச்சுட்டு டாஸ்மாகில் ஊழியர்களை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏன் கணினி மயமாக்கக்கூடாதுங்கிற கேள்வியையும் தொடர்ந்து மக்கள் முன்வைக்கிறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயந்தான். ஸோ முத்துசாமி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நான் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டிய தேவருக்கு பிரசாத் சிக்னேசர் சார்பாக. தக்காளி 82 கடையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி வந்து விற்பனை பண்ணலாம். பண்ணை பசுமை கடைகளில் வந்து குறைந்த விலைக்கு வைக்கிறோம். அதே நேரத்தில் ரேஷன் கடைகள்லையும் செலக்டிவாக முக்கியமான நகரங்களில் மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த கடைகளில் வந்து ரேஷன் கடைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா தக்காளியினுடைய விலை 150 ரூபாலேருந்து 160 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் பண்ணை பசுமை கடைகள்லையும் ரேஷன் கடைகள்லையும் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு கிலோ தக்காளி வந்து ஒரு கார்டுக்கு 1 கிலோ தக்காளி கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தான். நேரடியாக போய் நம்மளே வந்து நேரடியாக போய் விசாரிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் 2 பேர் இருப்பாங்க. ரேஷன் கடையில் ஒருத்தவங்க வந்து கார்டை வந்து எழுதுறவங்க, நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சரக்கை வந்து சப்ளை பண்ணுறவங்க. இப்போ 2 கிலோ சீனி 10 கிலோ அரிசி அப்படின்ட்டு இருக்குன்னா அதை போடுறவங்க இருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த ஊழியர்கள் நேரடியாக போய் அந்த தக்காளியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்கல்ல, அப்படி இவங்க தான் போய் வாங்கணும். அப்போ அந்த டிராவல் சார்ஜ் இருக்குல்ல, அது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறாங்க. இப்படி கொடுக்கப்படுறது இல்லைங்கிறதுனால அங்கீகரிக்கப்பட்ட ரேஷன் கடைகளில் தக்காளி வரத்து அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய டூ வீலரில் அவங்க வச்சுருக்கக்கூடிய வெஹிக்கிளில் நேரடியாக போய் ஒரே ஒரு இது மட்டும் ட்ரே மட்டும் வாங்கிட்டு வர்றதா தான் ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 5 ரேஷன் கடைக்கு போய் நேரடியாக போய் பார்த்துட்டு தான் இதை நான் பதிவு பண்ணுறேன், சும்மா ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க எல்லாருக்குமே எங்களுக்கான ட்ராவல் சார்ஜுங்கிறது கொடுக்கறது இல்லை சார் அப்படின்னு. அப்போது நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொண்டு வரேங்கிறீங்க, கணக்கு காட்டணுங்கிறீங்க, அப்போ நீங்கள் எவ்வளவு எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு. இவ்வளவு தான் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளவு தான் எடுத்துகிட்டு வரணுங்கிற கணக்கு எங்களுக்கு கிடையாது. எவ்வளவு நாள் எடுத்துகிட்டு போய் அதை விற்பனை பண்ணி கரெக்டாக கணக்கு சப்மிட் பண்ணால் ஓகே, அதை கரெக்டாக சப்மிட் பண்ணுறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அப்படி எவ்வளோ பேருக்கு கொடுக்குறாங்கன்னா அதிகபட்சம் 10 கிலோ கொடுக்குறாங்க. 10 பேருக்கு இந்த ரேஷன் கடையில் இன்றைக்கி தக்காளி விற்கப்பட்டது அப்படிங்கிற அந்த கணக்குக்காக மட்டும்தான் ரேஷன் கடை ஊழியர்களால் பண்ண முடியுதே தவிர கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நல்ல விடயத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்கே ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ட்ராவல் சார்ஜ் கொடுக்கறதில்ல அப்படின்னு ஊழியர் வைக்கக்கூடிய புகாரையும் அரசுக்கு இந்த இடத்துல நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்குது. விலைவாசி உயர்வை பற்றி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கவலைப்பட்டிருக்கு. சார் நீங்கள்லாம் பேசலாமா சார் முதல்ல அப்படிங்கிற கேள்வியை தான் மக்கள் கேட்குறாங்க. விழுப்புரத்தில் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயத்தால் குடிச்சு 22 பேர் செத்து போனாங்க. ஒருத்தன் வீட்டிலையே வச்சு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி அவன் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கான். ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தன்னை சொந்தக்காரங்க மூலியமாக வீட்டிலையே வச்சு கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிருந்தா பலகாலமாக அவருக்கு கேக் ஊட்டி விட்டவர் தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தான். அது பேர் என்ன, மரூர் ராசாவா? அந்த மனுஷனுக்கு கேக் ஊட்டி விட்டாப்புல. அப்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய மரூர் ராஜா அப்படிங்கிற நபருக்கு கேக் ஊட்டி விடுறாரே அமைச்சர் செந்தில்மஸ்தான், அப்படிப்பட்ட நீங்கள்லாம் வாய் பேசலாமா சார்? விலைவாசி உயர்வை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஏன் கேட்குறேன்னா நீங்கள் அந்த துறை சார்ந்த அமைச்சரே கிடையாது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை என்னவோ அந்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள்லாம் விலைவாசி உயர்வை பற்றியும் அதுவும் மக்களை கிண்டல் அடிக்கக்கூடிய வகையில் பேசியிருக்காரு அமைச்சர் செஞ்சி மஸ்தான். ஏன் அப்படின்னா நீங்கள்லாம் காசில் வந்து அப்படியே கொளுத்து போய் திரிகிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை தெரியலைங்கிறது தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். என்னென்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, மக்கள் எல்லாமே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அதனால் தக்காளி அவங்களால் எளிமையாக பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. விலைவாசி உயர்வை பற்றி அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, வருவாய் அதிகமாக இருக்கிறது அதனால் தக்காளியை வாங்கலாம் தப்பில்லை அப்படின்னு. எப்படி ஒரு வார்த்தைகள் பாருங்கள்.
இது நம்ம சேட்டலைட் சேனலில் இருந்தோம்னா சாதாரண ஒரு செய்தியாக இதை கடந்துட்டு போயிடுவோம். ஆனால் யூடியூப் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இது மூலமா வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறாருன்னா அதற்கு எதிர்குரல்கள் வராமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாமே இன்றைக்கி ஏங்க சார் நம்ம 1000 ரூபாய் வந்து பெண்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்க தான் சம்பாதிக்கிறாங்களே, வறுமை கோட்டுக்கு கீழேயே அவங்க இல்லையா, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எதுக்கு இலவசமாக பொருட்கள் கொடுக்குறீங்க, கலைஞருடைய காலத்தில் இலவசமாக டிவி கொடுத்தீங்களே, அப்போ இவ்வளவு இலவசங்களுக்கு இந்தியாவிலே முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு தானே, அப்போது மக்கள் எல்லாமே வருவாய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது எதுக்கு சார் நம்ம வந்து இவ்வளோ இலவசங்கள் கொடுக்கணும், இந்த கேள்வியை மக்கள் கேட்பாங்கல்ல, அப்போ முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க. ரெண்டாவது, சம்மந்தமில்லாத நபர்கள் சம்மந்தமில்லாத விஷயத்தை பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அரசுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அமைச்சர்கள் சரியான வார்த்தைகளை மக்கள்கிட்ட பிரயோகிக்கணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கலை தந்துவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு தான் இது. ஸோ அமைச்சர் செந்திமஸ்தான் அவர்களுடைய பதவியே வந்து சில பல காரணங்களால் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த பதவியை அவர் காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதை நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னா அவரை நம்பி இருக்கக்கூடிய வாக்காளர்கள், அவருக்காக வாக்களித்த வாக்காளர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இந்த பதிவை நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ தக்காளி விலை மட்டும் கிடையாது, இன்றைக்கி பலசரக்கு ஜாமான் முதக்கொண்டு 20% வந்து ரேட்டு ஏறியிருக்கு. நமக்கு வர வேண்டிய வரத்து வந்து கர்நாடகாவிலேருந்தும் மத்திய பிரதேசத்துலேருந்து வர வேண்டிய வரத்து எதுவுமே வர்றதில்லை. இதெல்லாம் செஞ்சிபஸ்தான் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ போகிற போக்கில் நீங்கள் வார்த்தைகளை பதிவு செஞ்சுட்டு போகாமல் ஒரு அமைச்சராக நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், அந்த துறை சாராத அமைச்சராக நீங்கள் இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. மளிகை சாமான் மட்டும் கிடையாது, அரிசியினுடைய விலையும் அடுத்தடுத்து உயர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நேரடியாக போய் களத்தில் போய் நின்று அதை நேரடியாக வாங்கும் போது தான் அதனுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். சாமானியனுடைய வாழ்க்கையோட விளையாடக்கூடாது. அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருங்க அப்படிங்கிறதையும் செஞ்சிமஸ்தானுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகள் ரெண்டு எடுத்திருக்கோம். ஒன்று டாஸ்மாக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அவங்கள உள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ அவங்க இல்லை ஒரு சில நபர்கள் 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் பதிவு பண்ணக்கூடிய பதிவை கவர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு காலை 7 மணிக்கு டாஸ்மாக்கு திறந்தாங்கன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான், வேலைக்கு போக மாட்டாங்க, அதனால் அந்த குடும்பமே பாதிக்கப்படும். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 12 மணிக்கு திறக்கக்கூடிய நேரமே சரியான நேரம்தான். அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம காதுபட கேட்டு நல்ல முன்னேற்றத்துக்கான தமிழ்நாடாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். தக்காளியினுடைய விஷயம் அப்படிங்கிறது பண்ணை பசுமை கடைகளில் கிடைக்குது, ரேஷன் கடைகளில் கிடைக்குது இல்லைன்னு சொல்லலை, அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நேரடியாக நம்ம பார்த்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம சில அதிகாரிகள் தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும், உண்மைத்தன்மை வாய்ந்த விஷயங்களையும் அமைச்சர்களுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. ஸோ அவங்களுக்கும் சில அறிவுரைகள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊழியனுக்கு தான் மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு, அவங்களுக்கு இவங்களுக்குமான தூரம் ஜாஸ்தி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுடைய வலியையும் வேதனையும் அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த இணைப்பு பாலமாக தான் பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கு ஆனது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.